ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட் ஆடியோ ட்ரிபிள் X900. இந்த மாடல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையை சொல்லலாம், சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸுங்க. ஆக்சுவலி இது வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் என்னமோ யூகே தான். சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தீமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட்டு மேனுஃபேக்சர் மட்டும்தான் யூகே, டிசைன்ஸ் எல்லாமே யூகே. பட் பண்ணுறது எல்லாமே கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் பார்த்திங்கன்னா அது சீனாவில் தான் வருது. இட்ஸ் டியூல் ஸ்பீக்கர்ஸ். அருமையான ப்ராடக்ட்டுங்க. நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருக்கு. நல்ல அருமையான குவாலிட்டி. ஆக்சுவலி இது ட்ரூ வயர்லெஸ் கலெக்ஷனுங்கிறாங்க. அதை நல்ல பேஸ் போர்ட்டபிள் தான். பட் ஆனால் எங்கள் இமேஜின் பண்ண பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பேஸ் போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ். 6 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஸ்மோ பவர்ஃபுல். கிரில்ஸ் நான் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு. சமயம் பண்ணியிருக்காங்க ஆண்ட் ஆடியோ. இந்த யூகே ப்ராடக்ட் தான், சமயம் பண்ணியிருக்காங்க. இந்த TWSங்கிறது வந்து ட்ரூ வயர்லெஸ் கலெக்ஷன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு சீரீஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலெக்ஷன் மூலியம், அதாவது இந்த மாடல் மூலிமா இன்னொரு ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. பட் அது வந்து நான் செக் பண்ணி பார்த்ததில்ல, செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படின்னு. 3 வீக்ஸ் ஆச்சு வாங்கி, நல்லாயிருக்கு. ஒன்று சின்ன ஒரு பெட்ரூம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் உங்களுக்கு மூவியோட சரௌண்ட் சிஸ்டம்லாம் பார்க்கணும் அப்படின்னா செமையாக இருக்குது. அருமையாக பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள், நான் ஒரு வீடியோ சாங் தான் பார்த்தேன், ஆக்சுவலி கேட்டு பார்த்தேன். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நம்ம உங்களுக்கு 2.1 ஸ்பீக்கர்ஸ் கூட தேவையில்லை, இது வச்சா நீங்கள் அழகாக படம் பார்க்கலாம். அவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இதே தான் உங்களுக்கு. இது வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு. இது சுவிட்ச் மோட்ஸ் மாற்றுறதுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆன். பேட்டரி பேக்கப் கூட நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணி பார்த்தேன். அதேமாதிரி சார்ஜிங் போட்டு ஒன்று, யூஎஸ்பி போட்டு ஒன்று, டேப் கார்டு ஒன்று போட்டுன்னா போட்டுக்கலாம். நீங்கள் ஆடியோ ஜெக் போட்டு நீங்கள் கேட்குறனாலும் கேட்டுக்கலாம். ஃபினிஷ் சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் தான். அருமையாக பண்ணியிருக்காங்க வித் இந்த வாரோட. ஓகே, செமையாக இருக்குது குவாலிட்டி. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1100 சம்திங் வரும். பட்டு நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ப்ரீ புக் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் மூலிமா வாங்கினேன். இது வாங்கினது வந்து 799 நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 800 ருபீஸ் ஒரு 300 ருபீஸ் கம்மியாக நான் வாங்கினேன். அந்த ஃப்ளிப்கார்ட் ப்ரீ புக்ங்கிறது எப்படின்னா, அந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் தருவாங்க, சொல்ல முடியாது. அது எப்படின்னா ஒரு 3 டேஸ் முன்னாடி உங்களுக்கு ப்ரீ புக்குன்னு வரும். அந்த ப்ரீ புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ரூபா ஃபஸ்ட் இனிஷியலாக பே பண்ணிவிட்டு உங்களுக்கு 3-4 டேஸ் டைம் கொடுப்பாங்க. ஆஃப்டர் 4 டேஸ் பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட் கேட்டு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அப்போ அந்த டைம் நீங்கள் செட்டில் பண்ணால் போதும். ஸோ இனிஷியலாக நீங்கள் 1 ருபி கொடுத்து அதை நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் அது எப்போ அந்த ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. நீங்கள் ஒரு 1000 ருபீஸ்க்கு நல்ல பட்ஜெட் ஸ்பீக்கர் வாங்கினா தாராளமே வாங்கலாத. சூப்பராக இருக்குது, அருமையாக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் யூகே பேஸ்ட் ப்ராடக்ட் ஆக்சுவலி. பட்டு செஞ்சு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனா தான். இட்ஸ் ஃபைனல் வெடிட், இட்ஸ் ஒர்த் டு பை. நீ நம்பி வாங்கலாம், அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ப்ராப்ளம் வராது. ஜெப்ரனிக்ஸு நிறைய இருக்குது, லைவ் டேக் அந்த மாதிரிலாம் இருக்குது பட்ஜெட் ஸ்பீக்கர். பட் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, அவர்களுக்கு நல்லா கேட்குற மாதிரி இருக்கும். பட் இது நல்லாவே இருக்குது, உங்களுக்கு நல்ல
எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட சொல்லுங்கள். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வீடியோ வாட்சிங். பை.